डॉक्टर शशि मीरा सिवरशलिंगम आयुर्वेद वैद्यर मीरा आयुर्वेद स्विट्स मीरा आयुर्वेद स्पा पंचकर्मा आयुर्वेद முறைப்படி आयुर्वेदिक ट्रीटमेंट आयुर्वेदिक थेरेपी 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம் எமது கிளைகள் சாத்தியமா ஒருமித்த தீர்மானம் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடருக்கான ஆரவாரங்கள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்கவிருக்கும் இந்த கூட்டத்தொடரில் இலங்கை நீதி பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் மனித உரிமைகளை வலியுறுத்தும் புதிய தீர்மானத்தை கொண்டுவர அனுசரணை நாடுகள் தயாராகி வருகின்றன பிரித்தானியாவின் தலைமையில் கனடா ஜெர்மனி மொண்டினேக்ரோ வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இதற்கான ஏற்பாடுகள் கலந்துரையாடல்களில் இறங்கியிருக்கின்றன அதுடன் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானத்தை முன்வைக்க உள்ளதாக ஜெனீவாவுக்கான பிரித்தானிய தூதுவர் ஜூலியன் பிரத்வைட் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கடந்த வாரம் அறிவித்திருக்கிறார் இதன்போது அவர் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பஜ்ல டம்மியார் முன்வைத்த இலங்கை தொடர்பான காட்டமான அறிக்கையை அடிப்படையாக கொண்டே புதிய தீர்மானம் அமைந்திருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் இதிலிருந்து பஜ்ல டம்மியாரால் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான பரிந்துரைகளை உள்வாங்கி இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை பொறிமுறையொன்றின் உருவாக்கம் போர்க்குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான பயணத்தடை சொத்துக்கள் முடக்கம் உள்ளிட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் வகையிலான விடயங்களை கவனத்தில் எடுத்து இந்த புதிய தீர்மானம் முன்வைக்கப்படலாம் சிரியாவில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட சர்வதேச விசாரணை பொறிமுறையை உருவாக்கும் தீர்மானத்தை முன்வைப்பதாக இருந்தால் அது ஐநா பொதுச்சபைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தின் ஊடாக மியன்மாரின் நடுநிலையான சுதந்திரமான விசாரணை பொறிமுறையை போன்ற பொறிமுறையை உருவாக்குவதானால் ஜெனீவாவிலேயே தீர்மானத்தை இயற்ற வேண்டும் இந்த இரண்டில் ஏதோ ஒரு பொறிமுறையை உருவாக்க முடியுமானால் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பான ஆவணங்கள் சான்றுகள் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்படும் ஒரு கட்டமைப்பு உருவாகும் இது பொறுப்புக்கூறல் நடவடிக்கையின் இறுதி கட்டமல்ல நீதிக்கான செயல்முறையின் முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் குற்றங்கள் இடம்பெற்றதை நிரூபிக்கும் ஆவணங்கள் ஆதாரங்களை கொண்டிருந்தால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்க முடியும் இதுபோன்றதொரு பொறிமுறைக்கு ஜெனீவா தீர்மானம் அடித்தளமிடமாக இருந்தால் பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கான மற்றும் ஒரு பாய்ச்சலாக அதனை குறிப்பிடலாம் அதேவேளை அனுசரணை நாடுகள் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து அதன் ஆதரவுடன் ஒருமித்த தீர்மானமாக கொண்டு வருவது குறித்த பேஜுகளில் இறங்கியிருக்கின்றன ஒருமித்த தீர்மானம் என்பது அரசியல் ரீதியாக இலங்கைக்கு சவாலானது என்று ஏற்கனவே வெளியுறவுச் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே கூறியிருக்கிறார் ஒருமித்த தீர்மானம் குறித்த பேஜுகளை அரசாங்கம் தட்டி கழிக்க விரும்பவில்லை அது நிலைமையை இன்னும் சிக்கலானதாக மாற்றும் என்பது அரசாங்கத்துக்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஜெனீவாவில் அனுசரணை நாடுகளால் முன்வைக்கப்பட உள்ள தீர்மானத்தை நாசுக்கான முறையில் நிராகரிக்கவே அரசாங்கம் முற்படுகிறது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பஜ்ல டம்மியாரின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு புதிய தீர்மானம் முன்வைக்கப்படுமானால் அதற்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் இணங்கப் போவதில்லை ஏனென்றால் அந்த அறிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து விட்டது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை உயர்த்தானிகர் முன்வைத்துள்ளதாகவும் அவர் தமக்கு வழங்கப்பட்ட ஆணையை மீறி சென்று விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது அரசாங்கம் இலங்கை படையினருக்கு எதிராக ஐநா மனித உரிமை உயர்த்தானிகர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று அரசாங்கம் கூறுகிறது உயர்த்தானிகர் மிச்சல் பஜ்லட்டின் அறிக்கைக்கு அரசாங்கம் அனுப்பியிருந்த பதிலில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதையடுத்து அந்த அறிக்கையை அதிகாரபூர்வமாக இணையதளத்தில் வெளியிட்ட போது மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகம் ஆதாரங்களின் மூலத்தை காட்டும் அடிக்குறிப்புகளை சேர்த்திருந்தது ஆனாலும் அரசாங்கம் அதனையெல்லாம் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கவோ சர்வதேச விசாரணை பொறிமுறையை உருவாக்குவதற்கு பரிந்துரைக்கவோ அல்லது பயணத்தடைகள் சொத்துக்கள் முடக்கம் பற்றி பரிந்துரைக்கவோ ஐநா மனித உரிமைகள் உயர்த்தானிகருக்கு ஆணை வழங்கப்படவில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் கூறுகிறது இந்த இரண்டு விடயங்களின் அடிப்படையில் உயர்த்தானிகரின் பரிந்துரைகளை நிராகரித்துள்ள அரசாங்கம் சொந்தமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் பிரச்சினையை தீர்க்க உள்ளதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வாக்குறுதி கொடுக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நீதியரசர் நவாஸ் தலைமையில் 3 பேரை கொண்ட ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு ஏற்கனவே அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்களின் பரிந்துரைகளை ஆராய்ந்து அதனை செயற்படுத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என்றும் அரசாங்கம் கூறியிருக்கிறது
இந்த ஆணைக்குழுவின் செயற்பாட்டுக்கு 6 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே உள்நாட்டு பொறிமுறை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு 1 வருட கால அவகாசத்தை கோருவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் மீண்டும் 1 கால அவகாசத்தை பெற்று காலத்தை இழுத்தடிக்கவே தற்போதைய அரசாங்கம் விரும்புகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்படும் தீர்மானத்துக்கு இலங்கை அரசின் இணக்கப்பாட்டை பெறுவது சாத்தியமற்றதாகவே இருக்கும். ஏனென்றால் முன்னே அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலப்பு விசாரணை பொறிமுறையை உருவாக்கும் யோசனையை உள்ளடக்கிய தீர்மானத்தையே அரசியலமைப்புக்கு முரணானது என்று நிராகரித்தது தற்போதைய அரசாங்கம். அதனைவிட முன்னே அரசாங்கம் கலப்பு விசாரணை பொறிமுறைக்கு இணங்கினாலும் கூட அதனை நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் புதிய தீர்மானம் முன்னைய தீர்மானத்தை விட கடுமையானதாகவும் காட்டமானதாகவும் இருக்கும் என்பதை ஏற்கனவே அனுசரணை நாடுகள் குறிப்பால் உணர்த்தியிருக்கின்றன. முன்வைத்த காலை பின்வைப்பதால் இந்த விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது என்பது ஐநா உள்ளிட்ட அனைத்து தரப்புகளுக்கும் நன்றாகவே தெரிந்துவிட்டது. இவ்வாறான நிலையில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானங்களை விட வலுவானதொரு தீர்மான வரைவே தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைகள், தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்வைத்த கோரிக்கைகள் உள்ளிட்ட விடயங்களும் உள்ளடக்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன. இவ்வாறான நிலையில் இலங்கை அரசாங்கம் இதற்கு இணங்கும், அனுசரணை வழங்கும் என்று எவராவது கற்பனை செய்து கொண்டிருந்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு இருக்க முடியாது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com